முட்டை கோசு முட்டையும் சேர்த்து இட்லி தோசை சப்பாத்தி புலாவ் பரோட்டா இது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைகோசை எடுத்திருக்கேன். முட்டைகோசை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டைகோசை நம்ம லைட்டா வதக்கிட்டோம்னா அந்த கோசோட பச்சை வாசனையும் போயிடும், நம்ம முட்டையோட கலந்து கலக்கும் போது ஒன்னா கலந்தும் வரும். இல்லைனா முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா நத்த நத்தையா இருக்கும், அதனால கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம்னா சரியா போயிடும். அதே மாதிரி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடுங்க. முட்டையோட சேர்க்கும் போது கோஸ் வந்து கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ 4 முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு. 250 கிராம் அளவுக்கு முட்டைகோஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 4 முட்டைன்றது சரியான அளவில் இருக்கும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க கோஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இந்த முட்டையும் கோஸும் நல்லா கலக்கிற வரைக்கும் நுரைச்சி வரணும், அது வரைக்கும் நல்லா அடித்து விட்டுக்குங்க. அப்போ தான் இது வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும், நல்ல வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இது வெந்து வரும்போது. இப்போ முட்டையை நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பிளேட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம். இட்லி பிளேட்டில் வச்சு வேக வைக்கிறதுனால வேக வைக்கலாம், அப்படி இல்லைனா அது ஏதோ டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அது உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அது உள்ளே வச்சு கூட வேக வைக்கலாம். சில இட்லி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த இட்லி ஊற்றுற இடத்துல ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா முட்டை கலவையும் ஊற்றியாச்சு. இதை நம்ம வேக வைக்கிற இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது கடாயிலேயோ நம்ம இது கூடயே வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இப்போ அதனால நான் இன்னைக்கு கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூடயே நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சிட்டோன்னா அதோட பச்சை வாசனையும் போயிடும், நமக்கு சீக்கிரமாக கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது கூட ஒரு 2 பிரிஞ்சி இல, 1 துண்டு பட்டை, 1 மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 கல்பாசி சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 1/5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியோட திக்னஸுக்காக 3-4 முந்திரி சேர்த்துக்கலாம். இது திக்னஸும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ இதுலேயே 2 பச்சை மிளகாயும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம முட்டையை ஊற்றி வச்சுருக்க இட்லி பிளேட்டை வச்சு மூடி நல்ல ஒரு மிதமான தீயில 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா வெந்திருக்கும். அதே சமயம் நம்ம அடியில் போட்டிருந்தா அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை போயிருக்குங்க. இந்த கிரேவி நீங்கள் பச்சையாக அரைச்சிட்டு வதக்கி கூட செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அந்த பச்சை வாசனையும் சீக்கிரம் போயிடும். இப்போ இந்த முட்டை ஊற்றி வச்சிருக்க பிளேட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வெந்திருக்க தண்ணி இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துடுங்க. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், கிரேவியோடு சேர்க்க போகிறோம். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை எடுத்து வெளியே எடுத்து வச்சு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 4 பீஸோ அல்லது 6 பீஸாக கட் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த சைஸில் பீஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால இப்போ இந்த எண்ணெய் சூடானது 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்து தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேக வைக்கிற தண்ணியில் 2 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க அந்த கிரேவி. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா,
இது நார்மலா நம்ம வீட்டுல சேர்க்கக்கூடிய மசாலா தான். இப்ப இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம வேக வச்சு இருத்து வச்சிருந்த அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்ப அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜாரியும் கழுவி விட்டுருக்கேன். இப்ப இந்த டைம்ல நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா வந்து இந்த பச்சை வாசனை போகட்டும். இப்ப நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இது நமக்கு பன்னீர் கிரேவி மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. இது சப்பாத்தியோட பரோட்டா பூரிக்கு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். அதை விட புலாவ் பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவிக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணி தூவி கலந்து இறக்கணும்னா சுவையான நம்மளோட முட்டைகோஸ் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுதுங்க. எப்பயும் ஒரே மாதிரி இல்லாமல் சப்பாத்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.